ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். திருப்பூர்ல வட இந்திய இளைஞர் 100 பேர் பெல்ட்டு கத்தி மரக்கட்டையை வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் இளைஞர்களை விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோம். லேசா வேலை கட்டு வந்தா 10% அதிகரிச்சான். திருப்பூர்ல இப்ப வட இந்தியர்கள் 65% எல்லா வேலையும் இழந்துட்டு எல்லா ஊருக்கு வந்துட்டீங்க. இப்போ குடிபூந்த வந்தவன் விரட்டி அடிக்கிற அளவுக்கு இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கீங்க. பால் விஷயம் பண்ணுறீங்க, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் கொஞ்ச நாள் பால் ஊற்றிட்டு போகிறான். வேலைவாய்ப்பு இல்லாமல் இப்படியே போச்சுன்னா பிச்சை எடுக்கிற காலகட்டத்துக்கு நம்ம தமிழ் இளைஞர்கள் வரப்போகிறீங்க என்பது உறுதி. ஏன்னா ஒரு இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் பாருங்கள், செட்டியார் தெரு, நாடார் தெரு, கவுண்டர் தெரு, தேவதருன்னு இருந்தீங்க. இன்னும் வடக்கன் தெருன்னு தான் வரப்போகுது அப்படின்னு ரேஷன் கார்டு வாங்கிட்டான். இது ரேஸான வீடியோவாக நினைக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா நானும் நிறையா ஹோட்டலில் தங்குறேன், எல்லா ஊர்லேயும் போய் அதிகபட்சம் வட இந்திய இளைஞர்களாக இருக்காங்க. நம்ம இந்தியர்கள் நிலை எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா இன்ஜினியர் படித்து வீட்டு வீட்டுக்கு இருக்கான், விலை கிடையாது. இதை ரொம்ப லேசாக நினைக்க வேணாம். விரட்டி அடிக்கிற காட்சியை பார்த்தோன்னா எனக்கு அவ்வளவு சங்கடம் வந்தது. வட இந்தியாவில் போய் ஹிந்தி தெரியாமல் ஒரு இடத்துல 2 நாள் தங்க முடியலை. அவன் வந்து விரட்டி அடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ அசால்ட்டாக இருக்கும் என்பது இளைஞர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப விழிப்புணர்வோடு அதே நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உங்களை தயவுந்து கேட்டுக்கொள்கிறேன். அவன் தாக்கு வந்து ரொம்ப நேரம் நான் சொல்லிட்டேன், இது தொடக்கம் தான். உங்களை கூட நாளைக்கு தாக்கலாம், நம்ம எல்லாரையும் தாக்கலாம், அடித்து வரட்டுவான். ஏன்னா அவன் வந்து அது அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா வட இந்தியர்கள் ஏற்கனவே இங்கே இருக்கிறாங்க, அந்த இந்திய கட்டாயம் படிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்கெல்லாம் பாரதிய ஜனதா வாக்காளர், அதனால அதை ஆதரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. தமிழன் எங்கே அடி வாங்கினாலும் அதை ரசிக்கிறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் இதை இப்போ யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் இது மாதிரி நடக்குது, இது புதுசு இல்லை, ஏற்கனவே நேரம் நடக்குது, இது புதுசு இல்லை, இது தொடர்ந்து நடக்கும். இது நடக்கும்னு நான் சொல்லிட்டு தானே இருக்கேன், நடக்கும்.